வணக்கம், வெல்கம் டு தனலட்சுமி மனோகரன் என்டர்டெய்னர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, தீபாவளி ஸ்பெஷல் சூப்பரான நெய் மைசூர் பாகு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். எவ்வளோதான் சூப்பர் சூப்பரான ஸ்வீட்ஸ்லாம் ஸ்வீட் ஸ்டாலில் விற்றா கூட, நம்ம வீட்டில் நம்ம கையால் செய்யும் பொழுது நமக்கு அது ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு சொல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இந்த நெய் மைசூர் பாகு ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு ஸ்டார்டர்ஸுக்கு கூட ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்றது இல்லை. இதை நீங்கள் கவனித்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸோட பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போது மைசூர் பாகு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இந்த கப்பில் தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கப் கடலை மாவு, ஒரு கப் நெய், ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் அரை கப் வனஸ்பதி, அரை கப் நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது வாணலியில் நம்ம எடுத்திருக்க சர்க்கரையை போட்டுட்டு கொஞ்சமாக அது நனைகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஒரு கம்பி பாகு வர்ற வரைக்கும் நம்ம பாகு வச்சுக்கலாம். இப்போது கம்பி பாகு தயாராகிறதுக்குள்ளே இந்த கடலை மாவில் நாம் எடுத்துருக்க நெய்யில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இல்லை 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து சூடு பண்ணி கலந்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். இதை சூடு பண்ணி இதில் கலந்துக்கலாம். இங்கே ஒரு பக்கம் பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. அதே சமயத்தில் நம்ம இங்கே நெய் சூடு பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போது இந்த கடலை மாவில் அப்படியே நம்ம இதை சேர்த்துடலாம். கட்டி தட்டாமல் கலந்துக்கலாம். இப்போது இந்த கடலை மாவை நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. நம்ம ஊற்றின நெய் பத்தலைன்னா திரும்பி கூட நெய் சுட வச்சு ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன செய்யலாம், நம்ம இந்த நெய், எண்ணெய், வனஸ்பதி மூணையுமே ஒன்றா இதில் கலந்து சுட வச்சு வச்சுக்கலாம். இப்போது இது மூணையும் ஒன்றா சேர்த்து நம்ம சுட வச்சிடலாம். அதுக்குள்ளே பாகு வந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாகு தான் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம். பாகு கெட்டி ஆகிடுச்சுன்னா, பதம் மாறி போயிடுச்சுன்னா மைசூர் பாகு கல் மாதிரி ஆகிடும். ஒரு கம்பி பதம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கம்பி மாதிரி விழுது இல்லைங்களா, இதுதான் ஒரு கம்பி பதம். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. விழும்போது இப்படி கம்பி மாதிரி நீட்டி நீட்டி விழுந்துச்சுன்னா ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை சேர்த்து கைவிடாமல் கிளறணும். இப்போ இது நல்லா பாகோடு கலந்துருச்சு, நல்லா கலந்து விடுங்க. அதுக்குள்ளே நம்ம மூணி ஒன்றா சேர்த்து சுட வச்சுக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த எண்ணெயை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளற கிளற மைசூர் பாகு அப்படியே உபரி ஆகிடும். இந்த எண்ணெயில் தான் மைசூர் பாகு நல்லா வேகும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. மைசூர் பாகு செய்வது ரொம்ப சிம்பிள் தான், பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ரொம்ப டைமும் எடுத்துக்காது. ஆனால் சக்கரை ஒத்த கம்பி பாகம், அந்த சக்கரை பதம் மட்டும் வச்சுக்கோங்க, பாகு பதம். அதே போல் இறக்குற ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜில் இறக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் மைசூர் பாகு. கொஞ்சம் கேப் விட்டு இறக்குனிங்கன்னா அப்புறம் கொஞ்சம் சிரமமாயிடும். இந்த எண்ணெயும் இதுவும் கலந்து வரட்டும். இப்போ எல்லாம் சேர்ந்து வந்த உடனே நம்ம தட்டில் ஊற்றிடலாம், நெய் தட்டான தட்டில் ஊற்றிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, அந்த ஒரு மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டில். பிளேட்டில் நெய் தடவை வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வரச்சட்டிலேயே ஒட்டாமல் அப்படியே வருது பார்த்தீங்களா. இதுதான் நல்ல ஸ்டேஜ், கரெக்டான ஸ்டேஜ். நல்லா எண்ணெய் கக்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம்.
மேலே நல்ல எண்ணெய் எண்ணெயோடு இருக்குது. இப்போ சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் அப்படியே ஈவனாக பண்ணி விடுங்க. அப்போ தான் பீசஸ் போட்டால் மேலே நல்லா அழகாக வரும். ஒரே மாதிரி ஈவனாக பண்ணி விடுங்க. ஆறட்டும், ஆறினோன்னா நம்ம பீசஸ் போடலாம். இப்போ இந்த மாதிரி ஹைட் இருக்க பிளேட்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா மைசூர் பாக இவ்வளவு கனமாவது வரணும், அப்போ தான் அழகாக இருக்கும். எவ்வளோ தான் கடையில் நம்ம ஸ்வீட்ஸ் இருந்தாலும் நம்ம கையால் செஞ்சு சாப்பிடும்பொழுது அது ஹைஜீனிக்காகவும் இருக்கும், நமக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ இதை பீஸ் போடும்பொழுது பார்க்கலாம். இப்போது கொஞ்சம் சூடு ஆறினதும் அப்படியே பீசஸ் போட்டுடலாம். நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும்போது பீசஸ் போட்டால் தான் கரெக்டாக வரும். இது பாருங்கள், நல்லா செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வெளியில் நல்லா பெரிய ஸ்வீட் ஸ்டாலில் வாங்கினா கூட நம்ம செஞ்ச அளவுக்கு செம்மையாக வராது. நீங்கள் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னும் இது தெரிஞ்சவங்க தான் செய்ய முடியும்ட்டுலாம் இல்லை, நான் சொன்ன அளவுகளை போட்டு அதே மாதிரி செய்யுங்க பாருங்கள், ரொம்ப கரெக்டாக சூப்பராக வரும். இப்போது நம்முடைய சூப்பரான டேஸ்டான மைசூர் பாகு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.